ஹாய் ருத்ரகுட்டீஸ், இன்னைக்கு நம்ம தமிழ் மாதங்கள் பற்றி பார்க்க போகிறோம். பக்கம் எண் 53. தமிழ் மாதங்கள். தமிழ் மாதங்கள் மொத்தம் எத்தனை இருக்குது? தமிழ் மாதங்கள் மொத்தம் 12 இருக்குது. என்னென்ன மாதங்கள்னு பார்க்கலாமா? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. இங்கே வேற என்ன கொடுத்துருக்காங்க? ஒவ்வொரு மாதத்திலையும் பிறந்தவங்களோட குணங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா? சித்திரை மாதம் பிறந்தவர் எல்லாம் சிரிக்க சிரிக்க பேசிடுவர். வைகாசி மாதம் பிறந்தவர் எல்லாம் வையகம் போற்றிட வாழ்ந்திடுவர். ஆனி மாதம் பிறந்தவர் எல்லாம் அன்பான வார்த்தைகள் பேசிடுவர். ஆடி மாதம் பிறந்தவர் எல்லாம் அடக்கமாக நடந்து கொள்வர். ஆவணி மாதம் பிறந்தவர் எல்லாம் அன்னை தந்தை மதித்திடுவர். புரட்டாசி மாதம் பிறந்தவர் எல்லாம் பொறுமையாக நடந்து கொள்வர். ஐப்பசி மாதம் பிறந்தவர் எல்லாம் அறிவாளிகளாய் வளர்ந்திடுவர். கார்த்திகை மாதம் பிறந்தவர் எல்லாம் கருணை நெஞ்சில் வளர்த்திடுவர். மார்கழி மாதம் பிறந்தவர் எல்லாம் மாமேதைகளாயாகிடுவர். தை மாதம் பிறந்தவர் எல்லாம் செய்வதை ஒழுங்காய் செய்திடுவர். மாசி மாதம் பிறந்தவர் எல்லாம் ஊருக்கு நல்லது செய்திடுவர். பங்குனி மாதம் பிறந்தவர் எல்லாம் பண்பில் சிறந்து விளங்கிடுவர். தமிழ் மாதங்கள் மொத்தம் எத்தனை? தமிழ் மாதங்கள் மொத்தம் 12. அடுத்து பக்கம் எண் 55. முதல் தமிழ் மாதத்தின் பெயர் என்ன? நம்ம தமிழ் மாதங்கள் பார்த்தோமா, அதில் முதல் மாதம் எது? சித்திரை. முதல் தமிழ் மாதத்தின் பெயர் சித்திரை. அடுத்து ஐந்தாம் தமிழ் மாதம் எது? நம்ம தமிழ் மாதங்களை வரிசையாக சொல்லி பார்க்கலாமா? சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி. ஐந்தாவது இடத்துல எந்த மாதம் வருது? ஆவணி. ஐந்தாம் தமிழ் மாதம் ஆவணி. ஆவணி மாதம் பிறந்தவர் எப்படி இருப்பர்? பாடலில் என்ன பார்த்தோம்? ஆவணி மாதம் பிறந்தவர் அன்னை தந்தையை மதித்திடுவர். அடுத்து எந்த மாதம் பிறந்தவர் ஊருக்கு நல்லது செய்திடுவர்? பாடலில் என்ன பார்த்தோம்? மாசி மாதம் பிறந்தவங்க ஊருக்கு நல்லது செஞ்சிடுவாங்கன்னு பார்த்தோமா? மாசி மாதம் பிறந்தவர் ஊருக்கு நல்லது செய்திடுவர். அடுத்து அறிஞர் பொருள். வையகம்னா உலகம்னு அர்த்தம். அடக்கம்னா பணிவாக இருக்கிறது. பதட்டமற்ற நிலையை தான் பொறுமைன்னு சொல்லுவோம். அடுத்து அறிவில் சிறந்து விளங்கினவங்கள மாமேதைன்னு சொல்லுவோம். கருணைனா இரக்கம்னு அர்த்தம். அடுத்து பக்கம் எண் 57. தமிழ் மாதங்களின் பெயர்களை சொல்லிக்கொண்டே எழுதுக. நம்ம 12 தமிழ் மாதங்கள் பார்த்தோமா, அந்த 12 தமிழ் மாதங்களையும் இங்கே வரிசையாக எழுதணும். அடுத்து பொறுத்துக. இங்கே மாதங்களும் இங்கே சில பண்புகளும் கொடுத்துருக்காங்க. நல்ல மார்கழி. மார்கழியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? நம்ம பாடலில் பார்த்தோம் மாமேதைகள்னு பார்த்தோமா? மார்கழிலேருந்து மாமேதைகளுக்கு கோடு போட்டு பொருத்தணும். அடுத்து கார்த்திகை. கார்த்திகை மாதம் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க? கருணை நெஞ்சு கொண்டவராக இருப்பாங்கன்னு பார்த்தோமா? கார்த்திகையிலேருந்து கருணை நெஞ்சு கொண்டவருக்கு கோடு போட்டு பொருத்தணும். இதே போல் மீதம் இருக்கதையும் பொருத்துறீங்களா? சரியாக வரிசைப்படுத்தவும். தை, வைகாசி, புரட்டாசி, மார்கழி, இங்கே 4 மாதங்களோட பெயர்களை கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே மாறி மாறி இருக்குது. இதை வரிசைப்படுத்தி எழுதணும். இங்கே இருக்க 4 மாதங்களில் எந்த மாதம் முதல்ல வரும்? வைகாசி. அடுத்து புரட்டாசி. அடுத்த மாதம் மார்கழி. மார்கழிக்கு அடுத்து தை. இதை வரிசைப்படுத்தி எழுதணும். நீ என்ன செய்வாய்? ஒரு ஐப்பசி மாதம் அடைமழை பெய்கிறது. தெருவோரும் ஒரு நாய்க்குட்டி மலையில் நனைவதை பார்க்கிறாய். அப்போது நீ என்ன செய்வாய்? எதுவும் செய்ய மாட்டேன். மலையில் நான் நனைந்து கொண்டே போய் நாய்க்குட்டியை தூக்கிக் கொள்வேன். பெற்றோரின் உதவியோடு குடைப்பிடித்து கொண்டு நாய்க்குட்டியை ஒரு பாதுகாப்பான இடத்தில் வைப்பேன். இதில் நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை சொல்லுங்கள். தேங்க்யூ கிட்ஸ், பாய்.